ஐயோ அப்பா, அங்க டிவில பாறேன். இப்படி பிளாஸ்டிக் பாட்டில் கவர் எல்லாத்தையும் போட்டு கடல் உயிரினத்தை கொன்னுட்டோமே. அப்பா, அந்த மீனுக்கு என்னப்பா ஆச்சு? எல்லாமே நம்மளால தான் பாப்பா. நம்ம என்னப்பா பண்ணோம்? அந்த கடவுள் இருக்கான்ல, நமக்கு ஆறு அறிவு படைச்சதுக்கு பதிலு அந்த மீனுக்கு படைச்சிருந்தா இன்னாரா அது உயிரோட இருந்திருக்கும் பாப்பா. எப்படிப்பா சொல்ற? அந்த மீன் எப்படி செத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எப்படி? அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக்கில் உன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நாள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணால் அதில் டாக்ஸின் கெமிக்கல் இருக்கும். அந்த டாக்ஸின் கெமிக்கல் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால அந்த மீன் செத்து போயிடுச்சு. அது என்ன பிளாஸ்டிக்பா? நம்ம டெய்லி லைஃப்பில் 90% பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறோம். டெய்லி யூஸ் பண்ணுறோமா? நம்ம கடைக்கு போகிறோமா, ஃப்ரூட்ஸ் வாங்குறோமா, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறோமா, அப்போ கடையிலேருந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் கவர் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சிங்கிள் டைம் யூஸ் தான். அந்த பிளாஸ்டிக்கில் நிறைய கெமிக்கல் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போது அந்த கவருக்கு பதில் நம்ம வீட்டிலேருந்தே பேக் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. வீட்டிலேருந்தே பேக் எடுத்துகிட்டு போயிட்டா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிடலாம். அப்போது அந்த கவருக்கு தேவை இருக்காதுல்ல. ஆஃபீஸில் என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்களா? அப்பா ஆஃபீஸ்லேயும் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, சில்வர் பாட்டில் தான். அப்புறம் டீ கப் இருக்குல்ல, அது பிளாஸ்டிக் கப்பும் கிடையாது, பேப்பர் கப்பும் கிடையாது. ஏன்னா அந்த பேப்பர் கப்லையும் 7500 மைக்ரோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சில்வர், கிளாஸ் அது போல யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நானும் சொல்றேன், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், நம்மளும் நல்லா இருக்கலாம், ஃபிஷும் நல்லா இருந்திருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்ம கவர்மெண்ட் 2019 பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுச்சு, ஆனால் இன்னமும் அந்த பிளாஸ்டிக் நம்மளை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. 10 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கிடுறோம், 20 ரூபா கொடுத்துட்டு ஜூஸ் பாட்டில் வாங்கிடுறோம், ஆனால் அதில் எத்தனை ரீசைக்கிள் போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 9% மட்டும்தாங்க. மற்றது எல்லாமே இப்படி கடல்லையும் நிலத்துலையும் பட்டு எல்லா வளமும் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முக்கியமோ, அதே போல் லைஃப்லேயும் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும்.